அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு வந்து சட்டத்தன்மை அனுகூலமா அப்படின்னு. சில பேருக்கு இது நல்லா தெரிஞ்சதா இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் வேர்டிங்ஸ் எல்லாம் புதுசா இருக்கலாம். இதனால டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்களை இந்த டாபிக் மேல தயவுசெய்து பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் அந்த டாபிக்ல நீங்களுடைய உங்க பிரகாரம் இது அனுகூலமா அனுகூலம் இல்லையா, இரட்டைத்தன்மை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவ்வளோ ஆகும். வாங்க, இட்ஸ் எ ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் தான், சும்மா ஃப்ரீயா இருந்தால் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கான்செப்ட்ஸ். கருத்து சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பாஸ்கர் ஐயா அப்புறம் மரக்கோணம் இரட்டைத்தன்மை வந்து நம்ம ஏதோ ஒரு அனுபவத்தை பெறும்போது அப்ப நம்ம வெறும் அனுபவம் மட்டுமே இருக்குங்க, அனுபவம் அனுபவிப்பன் ரெண்டு ஒன்னா இருக்குங்க ஐயா. அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ணும்போது தான் நம்ம டுவாலிட்டிய அதிகம் டுவாலிட்டி ஆயிடுது. அத நிர்வாகம் பண்ணும்போது அந்த நிர்வாகம் பண்றதுனால நமக்கு சிக்கல் தான் ஏற்படுத்துங்க ஐயா. அதை கொல்லவோ தள்ளவோ பண்ணும்போது அந்த டுவாலிட்டினால நமக்கு போராட்டம், மனப்போராட்டம், வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுங்க. அதனால டுவாலிட்டி வந்து நமக்கு அனுகூலம் இல்லைங்க. ஒன்னஸ் அதாவது அனுகூலம் ஆமா இல்லைங்க. அவ்வளவுதாங்க, தெளிவா சொல்லிட்டீங்க. நன்றி. சரி, வேற யாரா கருத்து சொல்ல விரும்புறீங்களா? வாங்க, பாஸ்கர் ஐயா அவருடைய கருத்து, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீட்டா சொல்லிட்டாரு. மத்தவங்க கஷ்டமான டாபிக்கா என்ன? கஷ்டமான டாபிக்னா முன்னாடி போகலாம். இது நிறைய தடவை பேசுறது தான் இருக்கும். சரி, வேற யாரும் முன்னாடி வரல, நம்ம முன்னாடி போகலாம். இப்போ வந்து ஹோல் பிசினஸ் நம்ம நடக்கிறது வந்து நம்ம மைண்ட் வரலாம். சரி, இதில் வந்து இது என்னது இரட்டைத்தன்மை அப்படின்னு பாஸ்கரையா கொஞ்சம் நல்லா அழகாக டச் பண்ணார். ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். சிம்பிளஸ்ட் வேப்பான் ஒன்று, ஒரு ஸ்கூல் மாணவனுக்கு புரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். இரட்டைத்தன்மை வந்து என் சுருக்கமாக ஆன்மீக உலகத்தில் வந்த காண்பவன் காணப்படும் பொருள் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அது சில பேருக்கு அது வந்து சரியா பிடிபடுறதுல எடுபடுறதில்ல. அது என்ன காண்பவன் காணப்படப்படும், அவனுக்கு எங்க பொறுப்பு வருது, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகுது.
இதுல வந்து இது ஒரு க்வெஸ்சன், ஒரு ஸ்டேஜ். ரெண்டாவதா போகும்போது அது அனுகூலமா அது நல்லதா கெட்டதான்னு கேட்ட மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அது வந்து நமக்கு துன்பம் தரக்கூடியதா ஆர் இன்பம் தரக்கூடியதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. துன்பம் தரக்கூடியதுன்னா நமக்கு எதுக்கு அந்த இரட்டைத்தன்மை? நம்ம இரட்டைத்தன்மை இல்லாமலே வாழ்ந்துடுவோமே அப்படிங்கிற ஒரு நினப்பும் வருது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இரட்டைத்தன்மைனா என்ன, இரட்டைத்தன்மை எப்படி ஏற்படுது, அது நமக்கு எங்க வேண்டி இருக்கு, எதனால தொந்தரவு வருது, எதனால நமக்கு வேண்டி இருக்கு, ஸோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சரி, இதுதான் எதுக்கு நமக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பேரலா முதல்ல எழுது. இரட்டைத்தன்மை தெரியாமலே இருந்துருவோமே நம்ம, அப்படி என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மனதினுடைய செயலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐயா வந்து நிறைய டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வழியா போகலாம், கூவாமை, மனோலயம், மனோலய நாசம், அது ஒரு வழி. போய் சேர்ற இடம் வந்து ஒண்ணுதான், ஐயாவுடைய மெத்தட்ல போய் சேர்ற வேண்டிய இடம் ஒண்ணுதான், அதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு மெத்தட்ல அவங்க அந்த ஃபங்க்ஷனிங் வந்து கிளிக் ஆயிடும். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டோரை வந்து ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ வந்து அனுபவம் அப்படின்னா ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம், நம்ம சென்சஸாலேயோ நம்மளுடைய நினைவினாலேயோ நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு மரம் பார்க்குறீங்க, கண்ணால வந்து பாக்குறீங்க, அது வந்து மைண்டுக்கு போயிட்டு அங்க வந்து அது ஐடென்டிஃபை ஆகுது, இது ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அனுபவம். சரி, அது எப்படி ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு எண்ணம் வழியாகத்தான் ஆகுது. என்னதான் நடக்கட்டும் அங்க எண்ணத்தினாலதான் ஆகுது. எண்ணம் வந்தா தான் அந்த அனுபவம் இருக்கு. எண்ணமே இல்லாம டீப் செவிப்பில் இருக்கீங்கன்னா ஒரு அனுபவம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. கனவு இருந்ததுன்னா அங்க வந்து எண்ணம் ஓடுது, அப்போ வந்து அனுபவம் ஓடுது. இப்போ அனுபவம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி அந்த அனுபவம் ஏற்பட்டானா இந்த மரம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு உணர்ச்சியும் வரும் உள்ள இருந்து, ஆச்சுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் நேச்சர். ஆனா இன்னொரு அடிஷனலா புரிஞ்சிக்க வேண்டிய இதெல்லாம் அனுபவம். இப்ப க்வெஸ்சன் என்ன ஆகுதுன்னா, யார் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது க்வெஸ்சன் வருது. ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு நம்ம மைண்ட்ல வரும்போது கடவுள் ஆர் நேச்சர் ஆ பார்த்த கிஃப்ட் என்னன்னா, அந்த எண்ணத்துக்கு ஒரு சொந்தக்காரர், அதாவது ஒரு ஐ. நீங்க ஒரு மரத்தை பார்த்துட்டீங்க, ஒரு எண்ணம் வந்தாச்சு, ஒரு அனுபவம், அதாவது மரம், கண்ணு, அதுல இருந்து பிக்சர் வந்தாச்சு, அது ஒரு எண்ணத்து வழியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை வந்து நீங்க அனுபவம் எடுக்கிறீங்க. அந்த அனுபவத்துக்கு ஒரு ஓனர் வந்தது, ஓனர் நீங்க கூப்பிட்டு வரலாம். இங்கதான் நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஓனருங்கிறவர் ஆட்டோமேட்டிக், எந்த எண்ணம் வந்தாலும் ஒரு ஓனர் அட்டாச்சு வந்தது. இது என்னுடைய, நான் மரத்தை பார்த்தேன், இது என்னுடைய மரம், இது என்னுடைய பேனா, என்னுடைய கார் அப்படின்ட்டு அவருக்கு அந்த ஓனர்ஷிப்பை கொண்டாந்துருவார். அதே மாதிரி உள்ளில இருந்து வர்ற உணர்ச்சிக்கு எனக்கு கோபம் வந்துருச்சு, எனக்கு வெறுப்பு வருது,
அப்படி அங்கிருந்து வர்ற உணர்ச்சிகளுக்கும் ஓனர்ஷிப்பை கொண்டாங்க. இப்போ முதல்ல வந்து அனுபவம்ங்கிறத பார்த்தோம், பின்னாடியே வர்றது அனுபவிப்பவன். அனுபவிப்பவன் யாரு? நம்ம விரும்பி வந்ததா? இல்ல, ஆட்டோமேட்டிக். அது இயற்கையிலே கொடுக்கப்பட்டது. நம்மால நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ஒரு அனுபவிப்பவன் வந்தே தீருவான். சோ இந்த சிச்சுவேஷன்ல இது எப்படி செயல்படும்? அனுபவம் இருந்தா தான் வாழ்க்கை நடத்த முடியும். அனுபவம்னா எண்ணம் வருது, எண்ணம் வந்தா பின்னாடியே ஒரு அனுபவிப்பவன் வந்துடலாம், ஒரு நான் வந்துடலாம். இதுதான் அதனுடைய சீரியஸ் ஆக்டிவிட்டி. இப்போ இதனால நமக்கு நல்லதா கெட்டதா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை பார்க்கறதுனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பெட்டர் ஆகிட்டு நம்ம மனசை புரிஞ்சுக்கிறது பெட்டராகும், ஹேண்டில் பண்ணிக்கிறது பெட்டராகும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ வந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி போகலாம். இப்போ நீங்க வந்து ஒரு ரோட்ல இருக்கீங்க, அந்த ரோட்ல வந்து ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. அந்த பஸ் வரும் பொழுது உங்களுடைய மைண்ட்ல அந்த பஸ்ஸோடைய எண்ணம் வந்துருது, ஆச்சுங்களா? அந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸானது எண்ணம் வந்தது, அதனுடைய அனுபவிப்பவன் நானும் வந்தவன். இப்ப வந்து அங்க ரெண்டு சாய்ஸ் வச்சுக்கோ. ஒன்னு, நான் அந்த சூழ்நிலையோட மறைஞ்சிடுறான், அதாவது நான் இல்லை. ரெண்டாவது, நான் இருக்கான். இது ரெண்டு தான் பாசிபிலிட்டி. ஏன்னா இந்த பஸ் அனுபவம் எண்ணம் அனுபவம் மாத்த முடியாது, அது நடந்துகிட்டு இருக்கு, பிசிக்கலா நடக்குது. அனுபவிப்பவன் வந்து வந்தான். இப்போ நமக்கு வந்து அது இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். சப்போஸ் அனுபவிப்பவன் வரல அப்படின்னு வச்சுக்கோம். அந்த அனுபவிப்பவன் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அனுபவிப்பவன் வந்தது அந்த சீனோட மிக்ஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். அந்த சீனோட மிக்ஸ் ஆயிட்டான்னா அந்த பஸ் வர்றதுல இருந்து அவன் விலகி நிக்கணுங்கிற மாதிரி ஃபீலிங்கே அவனுக்கு வராது. ஏன்னா அதுவும் இதுவும் ஒண்ணு. உங்க வலதுகை இடதுகை உடம்பு மாதிரி ஆயிடும் வச்சுக்கல. இங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த அனுபவம், அந்த அனுபவிப்பவன் இந்த சிச்சுவேஷன்ல பஸ்ஸ வந்து அதோட அவர் வந்து சேர்ந்துகிட்டாரு அப்படின்னா பஸ்ஸுக்கும் அவருக்கும் வித்தியாசம் தெரியாது. அது வந்து இடிச்சாலும் அப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது, அதாவது நிறைய பேர் இந்த தியான பயிற்சி பண்றவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிராக்டிஸ்ல வருது. ஐயாவை கூட வந்திருக்கு, பிராக்டிக்கலா சொல்லியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்துல அது கிடையாது, பட் நான் பேசுற நிறைய பேருக்கு அது சொல்லியிருக்கேன். அதாவது நான் அங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல நானும் அதுவும் ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இப்போ என்ன சொல்ல வர்றோம்னா, அப்புறத்துல அவுட் சைட் வேர்ல்டுல பிசிக்கல் வேர்ல்டுல இருந்து பார்க்கும்பொழுது நம்ம ஒன்னா இருந்தோம்னா அங்க நம்ம வாழ முடியாது. நம்ம எதாவது செய்யணும்னா நீங்களும், அதாவது இந்த அனுபவிப்பவனும் அந்த புற ஆக்டிவிட்டியும் செப்பரேட்டா இருந்துதான் இருக்கும், அப்பதான் ஏதாவது செய்ய முடியும். அதாவது இந்த அனுபவிப்பவன்ங்கிறது அந்த பஸ்ஸை பார்த்துட்டான்னா, ஓ பஸ் வருது நான் தள்ளி நிக்கணும், ஆர் இந்த பஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் பண்ணணும் இல்லையா? சோ சுருக்கமா சொல்ல போனா, இந்த அனுபவிப்பவன்
ஒரு புறச்செயலுக்கு வேண்டி இருக்கு, அனுகூலம் பண்றான். அவன் வந்து பண்ணல அப்படின்னா சேர்ந்துகிட்டோம்னா பிராக்டிஸோ ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு வந்து பிராக்டிக்கல் லைஃப் வந்து டிஃபிகல்ட்டி. பிராக்டிக்கல் லைஃப் சுமூத்தா போகணும்னா அனுபவம் செப்பரேட்டாக தான் இருக்கும். அப்படிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வருவோம், உணர்ச்சி சைடுக்கு வருவோம். ஸோ உணர்ச்சி சைடில் வந்து நமக்கு என்ன கோபம், பயம் இந்த மாதிரி வர்றதெல்லாம், அதுக்கு ஒரு நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நான் வந்து என்னுடைய கோபம். நமக்கு ஐயா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏதாவது எந்த வகையான கோபம் ஆர் எந்த வகையான உணர்ச்சி வந்தாலும் அதனுடைய லைஃப் வந்து 1/30th second அப்படின்றாங்க. நம்ம அங்க வந்து அந்த 1/30th secondோட அந்த அனுபவிப்பவனையும் சேர்த்து அனுப்பிடணும் வெளியே. அப்படி அனுப்பலன்னா செப்பரேட் பண்ணிச்சுன்னு பாக்கரையா சொன்ன மாதிரி அங்க அந்த நான் வந்து அந்த உணர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், மன வருத்தங்கள் அதெல்லாம் நமக்கு ஜாஸ்தி ஆகும். அதாவது புறத்தோட வேலை நடக்கிறது நிப்பாட்ட முடியாது, ஏதாவது நீங்க பார்க்கணும், ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அது செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வந்துதான் ஆகும். நமக்கு அந்த அடிப்படை நாலேஜ் இருந்தாச்சு எல்லாருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண்ணம் வரும்போது அதுக்கு பின்னாடியே ஒரு அனுபவிப்பவன் வரான். இந்த அனுபவிப்பவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. யாரு? இந்த பத்தை பார்க்கறவன், புறத்தை பார்க்கறவன். புறத்தை பார்க்கக்கூடிய அனுபவிப்பவன் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கான், இந்த வேலை செய்யணும் அப்படின்னு. வேற இந்த உள்ள வருது இல்லையா, அகத்துல வர்ற அனுபவிப்பவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு அதோட ஓடியணும். அவன் மொமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தான்னா பாக்கரையா சொன்ன மாதிரி குழப்பம். இப்ப சுருக்கமா தலைப்புக்கு நம்ம சுருக்கி சொல்லும் பொழுது இந்த இரட்டைத்தன்மை, அனுபவம், அனுபவிப்பவன் அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை. இது எல்லாம் ஆன்மீக புக்கு என்ட்ரஸ் பண்ணும்போது இந்த வேர்டு எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு வந்தே தீரும். அப்படி வரும் பொழுது நமக்கு ஒரு பக்கம் தேவை, இன்னொரு பக்கம் தேவையில்லை. இது ஒரு ஃபண்டமெண்டல் லாங்குவேஜ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு அது கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்னஸ் கொடுக்கும். இப்போ இரட்டைத்தன்மைங்கிறது இந்த மாதிரி வர, நம்ம வந்து உயிரோடு இருக்கும்போது வர டெஃபினட்டாக வரக்கூடியது. நமக்கு புறத்தில் வந்து அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அனுகூலமாக இருக்கு. அகத்தில் வந்து நமக்கு தேவையில்லை. அகத்தில் ஆக்சுவலி அது வந்து நமக்கு ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த இவ்வளவு நேரம் நான் சொன்ன கான்செப்ட் வந்து ஒரே ஒரு ஸ்லைட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், அதை ப்ரொஜெக்ட் பண்றேன். இப்போ ரைட் சைடில் பாருங்க, அதாவது புறத்தில் அவர் பஸ்ஸை பார்க்குறாரு. அந்த பஸ்ஸை பார்த்த உடனே அவருக்கு அவருக்கு பார்த்த அந்த பஸ்ஸு வந்து பிக்சர் அவருக்கு கிடைச்சிருச்சு, ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு, பஸ்ஸை பார்த்த அனுபவம். அவருக்கு அங்கே ஒரு நான் வருது. ஸோ இந்த நானுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த பஸ்ஸோடைய சிச்சுவேஷன், இந்த பஸ் எனக்கு வேணும், இந்த பஸ் எனக்கு வேணாம், இந்த பஸ் வர்ற இடத்துல ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட
ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இந்த நானுக்கு, அதாவது இந்த அனுபவிப்பவன். இப்ப அதே நேரத்துல அவனுக்கு கோபம் வந்துருச்சு, அந்த கோபத்துக்கும் ஒரு நான் இருக்கு. இந்த கோபம் வந்து 130th செகண்டுக்குள்ள வெளியே போக வேண்டியது. அவன் வந்து இந்த கோபம் வந்து நான் இந்த நான் வந்து நான் கோபத்தை கொஞ்சம் டிங்கர் பண்றேன் அப்படின்னா அந்த கோபம் அங்கேயே சுத்த ஆரம்பிக்கும். அங்கேயே சுத்த ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய நேரம் கோபத்துல இருக்க மாதிரி இருக்கு, நிறைய நேரம் வருத்தத்துல இருக்க மாதிரி இருக்கு. சோ இது வந்து இந்த இரட்டத்தன்மை வந்து இயற்கையிலே நடக்கக்கூடியது, நம் உயிர் வாழ்வுக்கு வேண்டியிருக்கு. அதே நேரத்துல நம்ம அதன் மேல உஷாராகவும் இருந்துக்க வேண்டியது. இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். நம்ம புறத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வரக்கூடிய அனுபவிப்பவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவன் பண்ணித்தான் ஆகணும். அகத்துல பொறுத்த மட்டும் அவனுக்கு வேலை இல்லை. அவனுக்கு வேலை கொடுக்கும் பொழுது அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இந்த நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது பிரச்சனைகள் நமக்கு ஜாஸ்தி, உயிர் வாழ்வதற்கு பிரச்சனை ஜாஸ்தி. ஐ திங்க் இந்த ஒரு பிக்சர் உங்களுக்கு இந்த இரட்டை நிலை பற்றிய கான்செப்ட் வந்து சிங்கிளா உங்களுக்கு கொடுத்து கொடுத்துரும். இது உங்க லைஃபுக்கு வந்து இது இந்த கான்செப்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது சம்பந்தமா நம்ம ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணலாம். கோபம் இதன் காலம் எத்தனை வினாடி, அரை வினாடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயா என்ன கோபம் மட்டும் இல்ல, நமக்கு வந்து உணர்ச்சிகள் நிறைய இருக்குள்ள. எந்த உணர்ச்சி தான் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. நம்மளுடைய நேச்சர், கேரக்டர், சரௌண்டிங், அதனை பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது. என்ன இவ்வளவுதான் வரணும், அரை லிட்டர் தான் வரணும், முக்கால் லிட்டர் தான் வரணும், கால் லிட்டர் தான் வரணும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் அவுட் பஸ்ட் கூட ஆகலாம். என்ன எந்த உணர்ச்சினாலும் சரி, அதனுடைய லைஃப் டைம் வந்து 1/30th செகண்ட் அவ்வளவுதான். அதாவது நமக்கு வந்து மைண்டு ரெண்டு போர்ஷன்ல இருக்குங்க, பிரைமரி போர்ஷன் செகண்டரி போர்ஷன் வச்சுக்கோங்க. பேரு என்ன, பார்ட் 1 பார்ட் 2 வச்சுக்கோங்க. இந்த பார்ட் 1ங்கிறது இயற்கையிலே நமக்கு கொடுக்கக்கூடியது. இயற்கையிலே கொடுக்கக்கூடியதுன்னா நீங்க கேட்டு வாங்கறது இல்ல, அதுவா வர்றது. அதுவா வந்தது இது இந்த கோபம் பயம் அந்த மாதிரிலாம். அதுக்கெல்லாம் லைஃப் எவ்வளவுனா 1/5. அதாவது அந்த 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 மொமெண்ட்ல ஒரு பட்டாசு மாதிரி டக்குன்னு வெடிச்சு அதோட முடிஞ்சது, அதனுடைய வேலை முடிஞ்சது ஆச்சுங்களா. அது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து ப்ராக்டிக்கலா என்ன சொல்றேன்னா, எனக்கு அரை நாள் ஆனாலும் குறையறது இல்லை, ஒரு நாள் ஆனாலும் குறையறது இல்லை. அப்படி அதை என்ன பண்றோம்னா நம்ம செகண்டரி மைண்ட்ல கொண்டாந்து அதை வந்து அதை பத்தி யோசிச்சு திருப்பி திருப்பி அதை வந்து நம்ம ரவுண்டு பண்ணி வைக்கிறோம். சும்மா போக வேண்டியது நம்ம தான் இழுத்து வச்சு சுத்த வைக்கிறோம். சேக்குமாரி மாதிரி இந்த கருத்து புரியும் பொழுது நமக்கு 30 மினிட்ஸா வந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா 130th வரும். இந்த கருத்து புரியணும். கருத்து புரியலன்னா அது வராது. ஐயா வந்து வேரியஸ் மெத்தட் வேரியஸ் டோர் பண்ணி இருக்கிறது, இந்த கருத்தை இப்ப நம்ம மண்டையில போட்டு உள்ள போட்டுடலாங்கிறதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. அரை வினாடியா 130th சொல்றீங்க, அரை வினாடி வந்தாலே போதும், பெரிய அச்சீவ்மெண்ட் லைஃப்ல. உங்களுடைய கவனம் எல்லாம் அந்த புறச்செயல்ல தான் இருக்கும். உங்களுக்கு வந்த இமோஷன் வந்து அரை வினாடியில போயிடுச்சுன்னு வச்சுங்க,
உங்கள் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த அரை நாடிக்குள்ள உங்க நீங்க வந்து அந்த புரட்சியில செய்ய வேண்டிய வேலையில 100% உங்க மைண்ட் தீர்மானம் பண்ணி ஃபோக்கஸ்ல இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த பார்ட் ஒன் ஆஃப் த மைண்ட், அது பிரைமரி மைண்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு வேண்டிய எனர்ஜி சப்ளை ஆரம்பிச்சிடும். அந்த கோபம் விட்டது அதுக்கு மேல ஓவர் ரைட் ஆயிடுச்சு. வாங்க இது ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரியே வச்சுக்கலாம். ஓகே, ஒன்னு விமலா சிவராமன் சென்னை நினைக்கிறேன், வாங்க. சார் வணக்கம். வணக்கம். இல்ல இப்போ நீங்க சொல்ல இல்லையா, அதாவது அந்த கோவத்துல நம்ம வந்து அரை நாள் இருக்கும், அந்த கோவத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதும் நமக்கு அந்த அடுத்தடுத்த அனுபவங்கள், வெவ்வேறு அனுபவங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம உணர்றது இல்லையா, இல்ல அந்த அனுபவமே அந்த கோவத்தோடையதான் இருக்கா? ஏன்னா நம்ம நீங்க எப்படி இதுல சொல்லிருக்கீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செகண்ட்ல வந்து 60 அனுபவங்கள் இருக்கும், 60 அப்படின்னா வந்து 60 வாட்டி அந்த மனோலய நாசம் நடக்கணும் இல்லையா, அப்பதானே 60 அனுபவங்கள் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வந்து அந்த அது நடந்த அடுத்த அனுபவத்துக்கு போன அப்புறமும் அதை ரியலைஸே பண்ணாம நம்ம அந்த முதல் அனுபவத்தோட இருந்துடுறோமா? இல்ல இப்ப ஒருத்தர் வந்து ஒரு அரை நாள் கோபத்துல இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த பிரைமரி மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வேற வேற அனுபவங்கள் நடந்துட்டு இருக்கு, அவர் வந்து அதை ரியலைஸ் பண்றது இல்லையா? இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தருக்கு கோபம் வந்து ஒரு பிளாஷ் ஆயிடுச்சு, ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு, கரெக்டுங்களா? இப்ப அந்த ஸ்பார்க் வந்து வெளியே போகணும். ஸ்பார்க் எங்க வந்தது? பார்ட் ஒன் ஆஃப் த மைண்ட், இயற்கையிலே வர வேண்டிய போர்ஷன்ல இருந்து. அவர் வந்து பார்ட் டூல இருந்தா வெளியே போறாரு. இந்த கோபம் வந்தது இவன் பண்ணதுனாலதான், இது பண்ணதுனாலதான் எனக்கு கோபம் வந்தது அப்படின்ட்டு இவனுடைய அறிவு வந்து ஸ்பெஷலா வேலை பண்ணுது. அப்ப என்ன ஆகும், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காதது போட்டாங்கன்னா திருப்பி வந்து அங்க இருந்து பிடிக்காதது தானே வரும். அப்ப பார்ட் ஒன்னே வந்து அந்த கோவம் சம்பந்தப்பட்டே சப்ளை பண்ணிட்டு இருக்குமா? நீங்க வந்து கேட்டீங்கன்னா அதுதான் கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே, நான் நினைச்சேன் நம்ம அடுத்த போறதே ரியலைஸ் பண்ணாம அந்த மாதிரி இல்ல. ஓகே ஓகே, அதாவது அந்த பார்ட் ஒன்ங்கிறது நீங்க என்ன கேக்குறீங்களோ அதான் கொடுக்கும். முதல்ல வந்து சிச்சுவேஷன்ல இருந்து தெரியாம கேட்டுருக்கீங்க, அப்புறம் தெரிஞ்சு கேக்குறீங்க. இந்த தெரிஞ்சு கேக்குறதே உங்களுக்கு தெரியாம கேட்டுட்டுறீங்க. தெரிஞ்சு தெரியாம தான் கேட்டுங்க. கரெக்ட், புரியுது கரெக்டுங்களா? ஐயாவுடைய கருத்து புரியும் பொழுது அடாடா நம்ம இந்த மாதிரி பண்ணுங்கிறோம்ட்டு என்ன ஆகுதுன்னா, பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து அவங்களுடைய டைம் கேப் வந்து கம்மியாயிட்டு வருது. இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் மெம்பர்ஸ் இத நம்ம அவங்களே ஃபீட்பேக் கொடுக்கணும். சோ இது வந்து நீங்க சொல்றது எப்படின்னா, லெஃப்ட் டு இட்செல்ஃப் அதை நம்ம டிஸ்டர்பே பண்ணாம இருந்தா அது வந்து அந்த ஒரு வினாடிக்கு 60 அனுபவங்களை கொடுக்கும். நம்மளா போய் அது எதை பிடிச்சுக்கிறோமோ அப்போ அந்த அனுபவம் வந்து அது சம்பந்தப்பட்டதா ஆயிடும். அந்த ஆமா இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கொடுக்க ஆரம்பிக்கும். அதுவே கொடுக்க ஆரம்பிச்சோம், அதனாலதான் இப்ப நம்ம புறத்துல வேலை பண்ண ஆரம்பிச்சா அந்த சித்தம் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருவோங்கிறீங்க. ஆமா, உணர்வுகளோட பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தானா, அப்ப என்ன ஆகுதுன்னா தி அதர் சைடு ஆஃப் த காயின் வந்து புறத்தில் செய்ய வேண்டிய வேலையில கவனம் திரும்பிடுது இல்லைங்களா? இது அதர் சைடு ஆஃப் த காயின். இது வேணாம்னா அதான் உங்களுக்கு சாய்ஸ். ஓகே, சோ அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க புறத்துல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா வச்சுக்கங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு திட்டத்தை ஃபார் சம் ஃபால்ட்டுக்கு அந்த அந்த ஆக்சனுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு மேல உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, சொல்யூஷன் மேல. ஆமா, ஓகே, சொல்யூஷன் மேல நீங்க கவனம் பண்ணி வச்சுன்னு வச்சுங்க,
அப்போ அந்த அங்க இருந்து வர்ற எனர்ஜி வந்து ஆர்வம் என்ன அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியா உங்களுக்கு கிடைக்கும் நேச்சர்ல இருந்து. ஓகே 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 தேங்க் யூ சார். ஓகே ஓகே நன்றி. வாங்க வேற கேள்விகள் கேட்கலாம். கேள்விகள் யாருக்கும் ஒண்ணும் இல்லையா? இல்ல எப்படி? இல்ல கேள்விகள்னால இது இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நம்ம எல்லாருமா டிஸ்கஸ் பண்ணலாம். டவுட்டு தான் வேணுங்கிறது இல்ல. இந்த கான்செப்டனால என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறதையும் பேசலாம். ஆனந்த் குமார், சாந்திநாதன், ஐயா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் சென்னை கொளத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. வணக்கம் ஐயா, பேசுங்க. இந்த டாபிக் வந்து எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு ரொம்ப ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தது. இன்னைக்கு எனக்கு ரொம்ப 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 கிளியரா புரிஞ்சிருக்கு ஐயா. நன்றி ஐயாவுக்கு. இது வந்து எந்த ஆன்மீக புத்தகத்துல போனாலும் அத போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. பகவத் ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகள் ஐயா. இது வந்து சோ வெரி சிம்பிள். அவங்க வந்து ஆனந்த்குமார் ஐயா வந்து இங்கிலீஷ்ல ஆடியோ புக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ். நம்ம இதுல இதெல்லாம் டெலகிராம்ல லோட் பண்ணியிருக்கோம். அவருக்கு நம்ம தான் நன்றி சொல்லணும். நன்றிங்க ஐயா. இன்னொரு ஃபியூ டேஸ்ல டிவைன் ஐயோ டிவைன் யூ புக்கும் வந்துருங்க ஐயா. வெரி குட், வெரி குட். ரொம்ப பெரிய புக் இருக்கிறதுல பெரிய புக். ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இதை படிக்க முடியறது இல்லை. நன்றிங்க. ஓகே நன்றி. சரி, இப்ப நான் வேணா கேக்குறேன். இப்ப வந்து நீங்க பதில் சொல்லலாம். இந்த ஐயாவுடைய கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுமா? இப்ப நிறைய பேர் புக் படிச்சிருக்கீங்க. நீங்க கேட்கல, நான் கேட்கறேன். ஆர் வி வில் டிஸ்கஸ் குரூப்பா. ஐயாவுடைய கருத்துக்களை கேட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும், ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆகும்? நான் தான் கேட்டிருக்கேன் பதில். கேள்வி நீங்க தான் பதில் சொல்லணும். வாங்க.
ஆனந்துக்கு போன் சாந்தி மாதம் வாங்க ஐயா. ஐயா, நான் பகவத் ஐயா வந்து ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் முன்னால சென்னையில வெஸ்மாம்பலம்ல வந்து சண்டே ஈவினிங்ஸ் பேசும்போதுதான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஞான முகாமும் நெக்ஸ்ட் மந்தே போய் சேலம்ல அட்டன் பண்ணிட்டு வந்தேன். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு நான் எதுவும் பெருசா நோட்டீஸ் பண்ணல. ஆனா ஜென்ரலி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் டவுட்டா ஏதோ ஒரு பெரிய வெயிட்டு தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருந்த ஒரு வாழ்க்கை கொஞ்சம் லைட் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன் ஐயா. இதுதான் வேண்டி இருக்கு, என்ன மூட்டை தூக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணீங்களா திருப்பி ஏதாவது இந்த மாதிரி? இல்லை ஐயா, ப்ராக்டிஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. பட் இந்த சத்சங் அட்டன் பண்றது, அப்புறம் ஐயாவோட புக்ஸ் படிக்கிறது, இதுதான் எனக்கு ப்ராக்டிஸ். ஐயாவோட புக்ஸ் படிக்கிறது, இன்ஃபேக்ட் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த புக்கை ஆடியோ ஆடியோஃபை பண்ணும்போது, அதாவது ஆடியோவா மாத்தும் போது, அதை நான் எப்படியும் ஒரு மூணு நாலு தடவை முதல்ல படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்குக்கே நம்ம இறங்குறோம். அதனால இது நான் தனியா இத்தனை மணி நேரம் பண்ணணும், காலையில பண்ணணும், சாயங்காலம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரிஜிட் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. எனக்கு தோணும் போதெல்லாம் நான் புக்ஸ் எடுத்து படிப்பேன். டிராவல் பண்ணும்போது எப்போதும் ஐயாவோட புக்கை கையில வச்சிருப்பேன், ஏதாவது ஒரு புக்கானோ. ஸோ இது அப்படியே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படியே லைஃப் லைட் ஆன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸோ இதை வந்து ஐ யூஸ் டு கால் இம்போசிஷன் அப்படின்னு. ஓகே, சேம் சிச்சுவேஷன் ஃபார் மீ. ஐ திங்க் இட் வாஸ் 2015 நினைக்கிறேன். அப்போ வந்து சின்ன சின்னதாக கிளிப்பிங் போட ஆரம்பித்தேன். ஐயா வந்து டெய்லி போடுங்க அப்படின்னாங்க. ஸோ டெய்லி போடுறதுனா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆடியோ எடுத்துட்டு, 1 hour ஆடியோ எடுத்துட்டு ஒரு முதல்ல ஒரு தடவை கேட்கணும், தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணணும், திருப்பி ஒன்று செலக்ட் பண்ணணும், அது இன்னொரு தடவை கேட்கணும், அது இன்னொரு தடவை போடணும். ஸோ ஒரு போஸ்டிங் வந்து ஒரு 3 times இதே மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரியே சேம் திங் தான். சோ இது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஸ்கூல்ல இம்போசிஷன் கொடுப்பாரு, 5 times எழுதிட்டு வா, 10 times. சோ அதனாலதான் எனக்கு நல்லா புரிஞ்சதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க ஐயா. ஜெகதீஸ்வரன் சைதாப்பேட்டை வாங்கயா. கிடையாது ஒண்ணும் கிடையாது. அவரு அவரு உங்களுக்கு வேணும்னா நீங்க புரிஞ்சுக்கீங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஒர்க் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஏறி ஏறிப்படியே இல்ல, எல்லாரும் ஏறி வந்தவங்க தான். நானும் ஏறி வந்தவங்க தான். ஏறி வர்றது நல்லது தானே. ஒருத்தர் வெட்டி வீர வசனம் எல்லாம் பேசுறதெல்லாம், இந்த அரசியல்வாதிகள் பேசுறது, இவங்க எல்லாம் பேசுறது எல்லாம், செய்திகள் கேக்குறது காமெடி மாதிரி இருக்கு பாருங்க.
ஓகே நன்றி ஐயா, நன்றி. நான் உங்களை மீட் பண்றேன் ஐயா. நம்ம கம்பராஜன் ஐயா பெரியவங்க, வாங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பெரியவங்களா இல்ல, நாங்களாம் சின்ன பிள்ளைதான். ஐயோ மன அளவுல சின்ன பிள்ளையா இருக்கிறது ரொம்ப அருமையா மாற்றங்கள் இல்லையா எனக்கு. முதல்ல வந்து ரொம்ப வெயிட்லெஸ் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. ஓகே என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்குமே இப்ப வந்து நிமிஷத்துல மாறிடுது டென்ஷன், எதுவுமே எல்லா எவ்ரிதிங் வந்து ரொம்ப இதா போக போகுது. மனசே ஒரு 20-30 kg வெயிட் குறைஞ்ச மாதிரி உடம்பு சுத்தமா சுதந்திரத்தை நம்ப போயிடுச்சு. புறத்துல என்ன அத்தனை எனர்ஜியும் புறத்துல செய்யறதுக்கான ஆர்வம் வந்துருச்சு. ரொம்ப அருமையா, அதாவது எத்தனை 400 kilometers இப்ப கார் 60 வயசுல ஓட்ட முடியுங்கிற அளவுக்கு ஓட்டி, அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையோட தரம் மாறி இருக்கு. முதல்ல பய உணர்ச்சியே இல்லை, மரண பயம் இல்ல, அடுத்தவங்களுக்கு ஒரு யோசனை சொல்றது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்க்கையை ரொம்ப இலகுவாகவும் ரொம்ப அருமையாகவும் போயிருக்கு. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். சாட்ல என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க என்னன்னு பார்ப்போம். இரட்டைத்தன்மை இல்லாமல் இருப்பது என்றால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதா? இல்ல, இப்போ இரட்டைத்தன்மை இல்லாமல் இருப்பது என்றால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருப்பு வெறுப்பு என்ன, இன்னும் என்ன உணர்ச்சி போட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான் என்ன. அப்ப அந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். அது இரட்டைத்தன்மை இன்னும் அது அந்த பிடி வரல உங்களுக்கு, அதை வந்து அந்த அதே பிக்சரை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். ஐயா நீங்க வந்து ரோட்ல ஒரு பஸ் வர்றத பாக்குறீங்க, நீங்க வந்து காலையில இருந்து ராத்திரி தூங்கி கனவுல பார்க்கும்போது கூட ஏதாவது இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு இயற்கை தானே. சின்ன வயசுல இருந்து ஏதாவது கண்ணில் தெரியுது படுது, ஆனா அதுக்கு இந்த பருவதுன்னா கண்ணு உள்ள பஸ்ஸுக்குள்ள போறது இல்லை, ஐ மீன் பஸ் வந்து கண்ணுக்குள்ள போறது இல்லை, அதனுடைய பிக்சர் தான் போகுது. அது பிக்சர் போகும்போது நமக்கு ஒரு எண்ணமா தெரியுது, பை ஒரு தாட்டா தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆச்சுங்களா. இப்போ இதே இது வந்து கண் வழியா தான் போகுது, அதே மாதிரி ஒளியானது காது வழியா தான் போகுது. கண் வழியா அந்த பிக்சர் விழுந்தது, அங்கிருந்து அப்படியே உள்ள அனுப்பிடுச்சு, அது மைண்டுக்கு போகுது. அது வரைக்கும் ஒன்னா தான் இருக்கு, ரெட்டையா இல்லை. மைண்ட் அங்க மைண்டுக்கு போன பிறகு அந்த பஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு ஒரு ஓனர் வந்துடுறான், ஒரு நான் வந்துடுறான் இயற்கையிலே. இது எப்படி வருதுன்னா ஆட்டோமேட்டிக், இயற்கை கடவுளாக கொடுத்தது. இதுதான் அந்த இரட்டைத்தன்மைன்றோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் புக்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அனுபவிப்பவன் அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன. ஸோ இதுதான் அந்த இரட்டைத்தன்மை. ஸோ இது விருப்பு வெறுப்பு இல்லை. இந்த விருப்பு வெறுப்புங்கிறத இந்த உணர்ச்சிகள்னு ஒரு பெருசாக மஞ்சள் கலரில் போட்டிருக்கீங்க பாருங்க, அதுக்குள்ள விருப்பு மறுப்பு மட்டும் இல்லை, கவலை இருக்கு, பயம் இருக்கு, இது இன்னும் நல்ல உணர்ச்சிகள் இருக்கு, கெட்ட உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் உள்ள அந்த மாதிரி. அது இதே மாதிரி இந்த ஒரு கோபம் வந்திருக்கு, இங்க பஸ் வந்த மாதிரி இங்க கோபம் வந்தது அவனுக்கு, அந்த கோபத்துக்கும் ஒரு ஓனர் வரான், அவனோட வந்து அவனும் ஒரு நான் தான். அவனுக்கு வேலை என்ன, இவனுக்கு வேலை என்ன, இதை பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். சுருக்கமா சொன்னா, இவனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இந்த நானுக்கு, இந்த பஸ்ஸை பாக்குற நானுக்கு வந்து, புறத்துல இருந்து பாக்குற நானுக்கு
அவனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பஸ்ஸை பார்த்து டிசைட் பண்ணணும், ஒதுங்கி நிற்கணும், என்ன அதை பார்த்து வேலை செய்யணும். வேற இவன் வந்து இந்த கோபம் அவ்வளவு குயிக்காக போகணுமோ அதோட சேர்ந்து இவனும் தொலைஞ்சி போயிடணும். அவன் அங்கே உள்ள இருக்க இருக்க நமக்கு பிரச்சனை. இதுதான் இந்த இன்னைக்கோட டாபிக்கோட மொத்த சுருக்கம். ஐயா வேற யாராவது கேள்விகள் ஆர் விளக்கங்கள் கமெண்ட்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? பாஸ்கர் ஐயா வந்திருக்காங்க, செந்தில்குமார் ஐயா வந்திருக்காங்க. பாஸ்கர் ஐயா நான் உங்களை அன்மீட் பண்ணியிருக்கேன், வாங்க. ஐயா அவரு அந்த இருமைகள் சொல்லுவாங்கல்ல ஐயா, உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம், அது அதையும் இதையும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு. அதுதான் அவர் இரட்டைகள் நினைச்சுன்னு கேக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம், அவர் தமிழ் இருமையில எடுத்துட்டாரு. நம்ம வந்து இரட்டைத்தன்மைங்கிறது அந்த ஆன்மீக உலகத்துல யூஸ் பண்ற அந்த இரட்டைத்தன்மை, அதுக்கும் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நல்லா அப்சர்வ் பண்ணீங்க நீங்க, தட் இஸ் வெரி குட் பாஸ்கர். ஐ மீன் அந்த மாதிரி ஃபிளாஷ் ஆகல. அச்சா அன்மீட் பண்ற ஒரு நிமிஷம் இருங்க. அன்மீட் பண்ணி பேசுங்க பாஸ்கர். அதுங்க நமக்கு அனுபவம் மட்டும், முதல்ல பார்க்கும்போது அனுபவம் மட்டும்தான் இருக்குங்க ஐயா. பார்க்கறேன், கோபப்படுறேன் அப்படின்ற அனுபவம் மட்டும்தான் இருக்கு. அந்த அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ணும்போது தான் அதை நான் வந்து பிரிஞ்சு அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுது. அந்த ஏன்னா அனுபவம் வந்து நிர்வாகம் பண்ண முடியாது, அது விட்டு விடும்போது தான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். புறத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரியே நம்ம அந்த ஏற்படுற அனுபவத்தை நம்ம நிர்வாகம் பண்ணிய அந்த நானுக்கு பொறுப்பு இருக்கு. அகத்துல ஏற்படுற அந்த அனுபவம் வந்து முடிஞ்சிட்ட அனுபவம், அந்த முடிஞ்சிட்ட அனுபவத்தை அங்க நான் பொறுப்பும் ஏற்கவே தேவையில்லை அப்படின்றதுனால நம்ம அதை விட்ட வேண்டியிருந்தாங்க. கரெக்ட். இப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல இத கேள்விப்பட்டிருக்கீங்களா, எனக்கு ஒன்னர்ஸ் வேணும் அதுக்காக நான் வந்து இந்த பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவனுடைய லைஃப் எப்படி எப்படி கஷ்டப்படுவான், பிகாஸ் அவன் புறத்துல ஒன்னர்ஸ் ஆச்சுன்னா அவன் வந்து நல்லா இருப்பானா? முடியாதுங்க. புறத்துல நிர்வாகம் வந்து ரியாலிட்டி இருந்தாதான் பண்ணவே முடியல, இல்லாட்டா வாழ்க்கைய புறத்துல ரொம்ப கஷ்டமே. ஆனா அந்த ஒன்னர்ஸ பத்தி அவ்வளவு தூரம் ஏத்தி விட்டு என்ன அது எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் இந்த கருத்து நம்ம ஐயா கருத்து புரிஞ்சிக்கும் பொழுது நம்ம அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். வெளியா வந்துட்டீங்க வீட்லயே இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு ஒன்னாதான் தெரியுமே, வித்தியாசம் ஒண்ணும் தெரியாது இல்ல, ஒண்ணு கூட நகர்த்தி கூட வைக்க முடியாது இல்ல. உங்க வாழ்வு வாழ்வு இயலே மாறி போயிடும் பாருங்க. அதுக்கு இது புரிஞ்சுக்கிட்டா தானே அது நீங்க அங்க இருந்து வெளியே வர முடியும். ஆமாங்க ஐயா, அதுக்கு இந்த ஐயாவுடைய புரிதல் தான் ஒரு சிறந்த ஒரு தீர்வு ஏற்படுங்க ஐயா. இந்த டுவாலிட்டின்னாவே அது நமக்கு அங்க கூடவே கூடாது, ஒரு பெரிய ஒரு தவறான விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. ஒருமைத்தன்மைதான் இருக்கணும் அது மாதிரிட்டு, அதையே நம்ம ஃபாலோ பண்றதுனாலதான் சில அது எங்க தேவை எங்க தேவையில்லை அக்கம் எது குறம் எது அந்த புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஐயா. அந்த புரிதல் இல்லைனாக்கா ரொம்ப
வாழ்க்கை ரெண்டுத்துக்கும் முரண்பாடா இதுக்கு அதுக்கான்னு ரொம்ப அவரு போராட்டத்துல தான் இருப்பாருங்க. சிறப்பாகவும் விளக்கலைங்க ஐயா. நன்றி நன்றி. வேற ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஹேண்டு, யாரோ கான்செப்ட் சிம்பிள் தான், ஒன்றும் பெருசா ஸ்பெஷல்லா ஒன்றும் கஷ்டமா அப்படின்னு இல்ல, நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும் வேற ஒன்றும் இல்லை. செந்தில்குமார் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. இந்த நான் ஐயா சொல்றாரு கோபத்தை வந்து நம்ம கோபம் வரும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மள ஒன்றும் செய்யாது தானா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி எனக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துச்சு. கோவம் வந்துன்னா அதை நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி பார்த்தா கூட அந்த கோவத்தோட எஃபெக்ட் வந்து ஒரு காரத்தன்மை மாதிரி ரெண்டு மூணு நாளா நடந்துகிட்டே இருக்கு. அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும் ஐயா? நீங்க வந்து ஐயாவுடைய கருத்து இன்னைக்கு கேட்டீங்க, நாளைக்கு இருந்து அந்த கோபம் உடைய நேச்சர்லாம் பறந்து போயிடும் நினைச்சீங்கன்னா அது நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரியா வளர்ந்துருக்கோம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஏன்னா இப்போ இதே மாதிரி சத்சங்கத்துல நிறைய தடவை கூட ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நம்ம, அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்களுடைய கோபம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ இவங்க இப்போ நிறைய பேர் சொன்னாங்க பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்கலே சொன்னாங்க பாருங்க, என்னுடைய லைஃப் ஸ்டைல் சுமையே கம்மியா இருக்கு அப்படின்னு. அந்த சுமையில எல்லாம் இருந்திருக்கும் ஆச்சுங்களா. ஸோ இப்போ வந்து ஐயாவுடைய கருத்துக்களை நீங்க கொஞ்சம் திருப்பி படிக்கும் பொழுது திருப்பி கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த மனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு. எப்போ எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க ஐயாவுடைய கருத்துக்களை கேட்கறது படிக்கிறதுக்கு? இல்ல ஐயாவோட கருத்துக்களை இப்ப ஒரு 20 நாளாதான். 20 நாள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா நீங்க? இப்ப அந்த துயரங்கள் நல்ல புக் அந்த புத்தகம் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் தாட் அண்ட் திங்கிங் ஒரு சின்னதா வந்திருக்கு, சிந்தனையும் சிந்திப்பும் அப்படின்னு. சரிங்க, ரொம்ப சின்னது அது. அதை கொஞ்சம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த துயரம் வர்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த கஷ்டம் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல். அதாவது உங்களுடைய முக்கியமா என்னன்னா மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கறது நம்ம தெரியாம நம்ம யூஸ் பண்ணிச்சோம். இப்ப உங்க மனசு எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு யாருமே சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கல. ஒரு இறப்பை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு குடல் என்ன சொல்லுது, கல்லீரல் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மனசுக்கு எந்த பகுதியில என்ன வேலை, இது இப்படித்தான் செய்யும் அப்படிங்கிறத யாரும் சொல்லி கொடுக்கல. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்களே அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா டாக்டர் ஆயிடுவீங்க. சரிங்க, அந்த தாட் அண்ட் திங்க் அந்த புக்கு கண்டிப்பா படிக்கிறேயா? படிங்க, ரொம்ப சின்னது தான், தாராளமா படிங்க. சரிங்க, நன்றி. மாற்றம் கிடைக்கும். நீங்க ஐயா இது ஆடியோஸ் வீடியோஸ் வந்து கேளுங்க, கேட்கும்போது உங்களுக்கு அந்த கருத்து கோர் கருத்து அது பிடிபடும். அந்த பிடிபடுறதுக்காக தான் வேரியஸ் டைரக்ஷன்ல இருந்து சொல்றது. கோபம் வந்தாலும் கோபம் வந்தது போனே போயிடணும். கோபம் வந்துட்டு அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 2-3 டேஸா இருந்து உங்களுடைய கவனத்தை வெளியே செலுத்தி அதை நினைச்சீங்க அப்போ அதனுடைய எஃபெக்ட் மறந்துடும். கவனம் அதுலயே இருக்கிறதுனால அதுதான், நீங்க கவனம் வந்து அந்த வேலை எனக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த கோபம் வந்த பிறகு எனக்கு இந்த வேலை எனக்கு செஞ்சுதான் ஆகணும்னு புறத்துல கவனிச்சிங்கன்னு வச்சுக்கீங்க, அப்புறம் இருந்து புறத்துல கோபம் போயிடும், அகத்துல கோபம் போயிடும், அதுக்கு வேற பதிலா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற ஏதாவது வந்துடும். சரிங்க, முயற்சி நன்றி. மாறும் நிச்சயமா மாறும். நன்றி ஐயா. வேற யாராவது பேச விரும்புறீங்களா?
அவந்தகுமார் ஐயா வந்திருக்காங்க, நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா, ஒரே ஒரு சின்ன தகவல் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அது வந்த லைன்ல வந்தேன். சரிங்க, சொல்லுங்க ஐயா. இது வந்து நான் என்னுடைய லேப்டாப்ல ப்ரௌசர்ல இருந்து இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். எனக்கு வந்து இந்த ஹேண்ட் ஸ்ட்ரைஸ் ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் அது ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் அது அந்த ஹேண்ட் ஸ்ட்ரைஸ் ஆப்ஷனு இந்த ப்ரௌசர்ல இருந்து வர்ற அந்த ஜூம் மீட்டிங்ல அது இல்லை. அப்புறம் ஒரு கூகுள் சின்னதாக ஒரு சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ட் ஒய், அதாவது இந்த ஆல்ட்ன்ற கீயும் ஒய், அதாவது அந்த யோகா யோகாவில் வர்ற ஒய் அப்படிங்கிற கீயும் பண்ணாக்கா அந்த ஹேண்ட் ஸ்ட்ரைஸ் ஆப்ஷன் வருது. அது ஜஸ்ட் ஒரு தகவலா சொல்லலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, ஆல்ட் ஒய் எல்லாருக்குமே யூஸா இருக்கும். ஸோ கை தூக்க முடியாதவங்க வந்து ஆர்த்தோபெடிக் சொல்யூஷன் ஆல்ட் ஒய். நன்றிங்க ஐயா. ஓகே, நான் முதல்ல நன்றி சொல்லணும். வெரி தேங்க்ஃபுல் ஆனந்த்குமார். சில பேர் யாராவது கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யாராவது ஹேண்ட் ஸ்ட்ரைஸ் ஆப்ஷன் வர மாட்டேங்குது, ஆல்ட் ஒய் ட்ரை பண்ணலாம். ஓகே, நன்றி நன்றிங்க ஐயா. சரி, வேற ஏதாவது கருத்துக்களை சொல்ல வர முடியுங்களா? அந்த கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம மீட்டிங் இதோட க்ளோஸ் பண்ணலாம். சரி, ப்ரோக்ராம் வந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.